மலையாள நடிகராக இருந்தாலும் ஃபஹாத் ஃபாசில் இப்போது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்பவே பரிச்சயமாகிவிட்டார். ஏற்கனவே புஷ்பா விக்ரம் என்ற படங்களின் மூலம் தன்னை நிரூபித்த இவர் சமீபத்தில் வெளியான மாமனன் மூலம் மொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் திருப்பியிருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் கொடூர வில்லனாக நடித்திருந்த அவரின் நடிப்பு இப்போது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஹீரோ உதயநிதியை ஓவர்டேக் செய்யும் அளவுக்கு ஃபஹாத் ஃபாசில் தன் ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார். இப்படி நடிப்பு அரக்கனாக மிரளவிடும் இவர் இந்த இடத்தை சாதாரணமாக அடைந்து விடவில்லை. ஆரம்ப காலத்தில் பல அவமானங்களை கடந்துதான் தன்னை ஒரு நடிகராக இவர் நிரூபித்திருக்கிறார். இத்தனைக்கும் இவருடைய அப்பா ஃபாசில் மிகப்பெரும் இயக்குநராக இருந்தாலும் அந்த அடையாளம் இவரை காப்பாற்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால் ஃபஹத் ஃபாசில் கடந்த 2002 தன்னுடைய 20வது வயதில் தான் திரையுலகிற்கு அறிமுகமானார். ஆனால் அவருடைய முதல் படமே இவருக்கு காலை வாரிவிட்டது. அது மட்டுமல்லாமல் அப்பா பெயரை கெடுக்க வந்த வாரிசு என பல விமர்சனங்கள் இவருக்கு கிடைத்தது. இதனால் அவர் நடிப்பே வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு படிக்க போய்விட்டார். அதைத் தொடர்ந்து 7 வருடங்கள் கழித்து தான் அவர் மீண்டும் நடிப்பு பக்கம் திரும்பினார். ஆனால் இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது என்ற வெறியில் அவர் தன் நடிப்பை மெருகேற்றிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நடிகை நஸ்ரியாவையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த நேரம் கூட இவருக்கு போய் நஸ்ரியாவா என்று கூட பலர் கிண்டல் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அதே வாயால் ஃபஹாத் ஃபாசில் ரேஞ்சுக்கு நஸ்ரியா கொஞ்சம் கம்மி தான் என்று கூற வைத்து எத்து காட்டியுள்ளார் ஃபஹாத் ஃபாசில்.